இந்த வீடியோல ஓபன் புக் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா எப்படி வந்து 2 மார்க் ப்ரெசென்ட் பண்ணணும், பார்ட் பி எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், பார்ட் சி எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எவ்வளோ பேஜஸ் வந்து எடுத்துக்கணும் ஒரு ஒரு கொஷினுக்கும் அப்படின்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா 2 மார்க் வந்து உங்களுக்கு 2 மார்க் கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. 2 மார்க் உங்களுக்கு ஃபுல்லாக கிடச்சிடும் ஒரு கொஷினுக்கு. பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா இப்போ 8 மார்க் கொஷின்னா உங்களுக்கு 8 மார்க் போடுறதுக்கு பதிலாக ஒரு 8 கூட போடலாம், அப்படி இல்லைன்னா 7 போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்படி நீங்கள் அழகாக ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா என்ன ஏதுன்ட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெலகிராமில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஜினியரிங் தமிழ் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களால் பார்க்க முடியும். இப்போ நான் பேஜஸ் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். எப்படி நீங்கள் இப்போ ஒரு 2 மார்க் எடுத்தால் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதுங்க. ஃபுல்லாக ஒரே பேராகிராஃபாக அப்படியே எழுத தேவையில்ல. ஒரு 4 பாயிண்ட் அப்படி இல்லைனா ஒரு 3 பாயிண்ட் கரெக்டான மெயின் வார்த்தையை மட்டும் நல்லா பாயிண்ட்டாக எழுதுங்க. அதுவும் பாயிண்ட்னா ஒரு லைன் ஒரு பாயிண்ட் இல்லை, புரியுதா? ஒரு பாயிண்ட்னா ஒரு 2 லைன்ஸ் வர மாதிரி, அதேமாரி 2 லைன்ஸ் வந்து நீங்கள் ஒரு 3 பாயிண்ட் அப்படி இல்லைனா 4 பாயிண்ட் எழுதுனா போதும், கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு 2 மார்க் கன்ஃபார்ம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அந்த கொஷினுக்கு வந்து இப்போ ஒரு டயக்ராம் இருந்துச்சுன்னா டயக்ராமும் சைடில் வந்து சின்னதாக ட்ரா பண்ணுங்க. 2 மார்க்கில் டயக்ராம் வரைகிறது மட்டும் இல்லாமல் பார்ட்ஸும் அந்த கொஷினுக்கு எழுதுங்க. 2 மார்க் சொல்கிறேன், 2 மார்க் தானே, வெறும் தியரி மட்டும் எழுதிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ அந்த கொஷினுக்கு டயக்ராம் வர மாதிரி இருந்துச்சுன்னா டயக்ராம் ட்ரா பண்ணி, ஒருவேளை ஃப்ளோ சார்ட் இருந்துச்சுன்னா ஃப்ளோ சார்ட் ட்ரா பண்ணி, ஃப்ளோ சார்ட்டோடு விட்டுறக்கூடாது, எக்ஸ்பிளைனும் பண்ணணும், புரியுதா? உங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். டயக்ராம் வந்து வரைஞ்சிங்கன்னா பக்காவாக இருக்கும், 2 மார்க் உங்களுக்கு கன்ஃபார்மாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா மாதிரி வரும் பார்த்தீங்களா, இப்போ நியூமெரிக்கல் சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நியூமெரிக்கல் சப்ஜெக்ட் மாதிரி இருக்கும்ல, எலக்ட்ரிக்கல் பேப்பரு, மெக்கானிக்கல் வந்து கோர் பேப்பரு, அதேமாதிரிலாம் இருக்கும்ல, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் இப்போ அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாவை மட்டும் எழுதக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா F=ma, இதை மட்டும் நீங்கள் எழுதிட்டு விடக்கூடாது. எம்னா என்ன, ஏனா என்ன அப்படின்ட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். இதேமாரி எல்லா இதுக்கும் கொடுங்க. 2 மார்க்ஸ்க்கு ஃபார்முலா கேட்டால் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் எழுதுங்க, யூனிட்ஸும் வந்து நீங்கள் எழுதுங்க. 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 மார்க்கில் இப்போ ஒரு ப்ராப்ளம் கேட்குறாங்கன்னு வச்சுங்க, அதுக்கும் பார்த்தீங்கன்னா கிவன் டேட்டா டு ஃபைண்ட் வந்து எழுதுங்க. ஓகேவா? கிவன் டேட்டா எழுதி டு ஃபைண்ட் எழுதி நீங்கள் வந்து சொல்யூஷனும் எழுதலாம். கிவன் டேட்டா டு ஃபைண்டு சொல்யூஷன் எழுதி அது ஒரு பேஜ் போகுமே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கிவன் டேட்டா இங்கே சைடில் எழுதிக்கோங்க, கிவன் அப்படின்னு போட்டு டூ ஃபைண்ட் அப்படி ஸ்லைட்டாக ஒரு கோடு போட்டு டூ ஃபைண்ட் நீங்கள் எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பாதியாக பிரிச்சுங்க. ஒரு வேளை கொஷின்ஸ் வந்து அதிகமாக போச்சுன்னா அந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறது 2 மார்க்கு அதிகமாக போச்சுன்னா. இப்போ அடுத்தது வந்து இது 2 மார்க்கு உங்களுக்கு கரெக்டாக வந்து 2 மார்க் கிடச்சிரும், யாரும் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட் பி. பார்ட் பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேஜஸ் எழுதணும்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். எப்படி வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியரி கொஷின்னா உங்களுக்கு தெரியும், டாபிக் போட்டு நீங்கள் மட்டும் அப்படியே எழுதிடுங்க. பேராகிராஃப் பேராகிராஃபாக இல்லை, பாயிண்ட் பாயிண்ட்டாக, பாயிண்ட் பாயிண்ட்டானா ஒரு ஒரு லைன் இல்லை, ஒரு பாயிண்ட்னா பார்ட் பியில் எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 லைன் எழுதுங்க போதும். 2 மார்க்கில் 2 லைன் தான் எழுதணும். பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதணும்னா ஒரு 4 லைன் வந்து ஒரு பாயிண்ட்டாக எழுதுங்க. அதேமாரி பேஜஸில் நீங்கள் பாயிண்ட் பாயிண்ட் போட்டு எழுதுங்க. அதுமாரி நம்பரிங்ஸ் போட்டு எழுதுங்க, ஸ்டாரு அதேமாரி இதெல்லாம் போட்டு எழுதுனா சில பேருக்கு வந்து பிடிக்காது, பிடிக்காமல் கூட இருக்கும், சில பேருக்கு பிடிக்கும். அதனால் நம்ம காமனாக நம்பரு அப்படி இல்லைனா ரோமன் லெட்டர் பார்த்திங்கன்னா அதை நம்ம இங்கே போட்டு எழுதிக்கலாம். பாயிண்ட் எழுதுறது பேலா, பாயிண்ட் எழுதுறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சென்டரில் வந்து ஆரம்பிக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி. இப்போ ஒரு கொஞ்சம் ஒரு 2-3 சென்டிமீட்டர் தள்ளி ஆரம்பிங்க. ரொம்ப நடுவில் போய் பாயிண்ட் ஆரம்பிக்க தேவையில்ல, அப்புறம் வந்து பேஜ் வந்து நமக்கு பத்தாமல் போயிடும், பாயிண்ட்ஸ் வந்து நிறையா எழுத முடியாது. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் வந்து கண்டிப்பாக வரைங்க. அந்த கொஷினுக்கு டயக்ராம் இருந்துச்சுன்னா டயக்ராம் வரைங்க. ஒருவேளை கிளாஸிஃபிகேஷன் மட்டும் அப்படி கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அந்த கிளாஸிஃபிகேஷனை மட்டும் போட்டு டயக்ராம் வரைங்க. ஃப்ளோ சார்ட் வந்துச்சுன்னா ஃப்ளோ சார்ட் கண்டிப்பாக வரைஞ்சிட்டு அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைனும் பண்ணுங்கள். ஃப்ளோ சார்ட் மட்டும் அப்படியே வரைஞ்சிட்டு அப்படியே விட்றாதீங்க, எக்ஸ்பிளைனும் பண்ணுங்கள். அடுத்தது
இந்த மாதிரி நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சப்ஜெக்டில் தியரி சப்ஜெக்ட் ப்ளஸ் மேக்ஸ் சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிவன் டேட்டா பார்ட் பி சொல்கிறேன், கிவன் டேட்டா டூ ஃபைண்டு சொல்யூஷனு ரிசல்ட் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நாலு பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கணும் ப்ராப்ளம்ஸில் பொறுத்த வரைக்கும். கிவன் டேட்டாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து டேட்டா கொடுத்துருப்பாங்க, அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு அரை பேஜுக்கு வந்துடும். இந்தமாரி கிவன் டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்லைட்ஸாக ஒரு கோடு போட்டுங்க, பாதியாக பிரிச்சுங்க, ஃபுல் பேஜையும் சொல்லலை, அந்த கிவன் டேட்டா மட்டும் அப்படியே ஒரு கோடு போட்டு இங்கேயும் இங்கேயும் கிவன் டேட்டா எழுதிங்க, டூ ஃபைண்ட் எழுதிட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோமோ அதை சொல்யூஷன் போட்டு அப்புறம் ரிசல்ட் வந்து பாக்ஸ் போட்டு வச்சுருங்க. மெயினாக ஒரு ஆன்சர் இருக்கும்ல அது வந்து பாக்ஸ் போடுங்க, பென்சில் யூஸ் பண்ணியே நீங்கள் பாக்ஸ் போட்டுருங்க. ஓகேவா, பாக்ஸ் போடுங்க. சொல்யூஷன் மெயின் ஆன்சர் இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ கியூவு அதுமாரி கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்கள்ல, ஃபோர்ஸ் என்ன ரிசல்ட் என்ன ரியாக்ஷன் என்ன அப்படின்ட்டு அதை மட்டும் நீங்கள் மெயின் ஆன்சர் மட்டும் நீங்கள் பாக்ஸ் போட்டு வச்சுருங்க. யூனிட் வந்து எல்லாருக்குமே யூனிட்டை மறக்காமல் போட்டுருங்க. யூனிட் போடாமல் இருந்தால் ஒரு மார்க் உணவு மைனஸ் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லா இதுக்குமே எல்லா சம்முக்குமே பார்த்திங்கன்னா யூனிட் வந்து கண்டிப்பாக போட்டுருங்க. ஓகேவா, இப்படி தான் வந்து உங்கள் இதை வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும். பார்ட் பியை பார்ட் சி பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ வந்து எத்தனை பேஜஸ் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜஸ் வந்து பார்ட் ஏ டூ மார்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைவ் பேஜஸ் எழுதுங்க. ஃபைவ் பேஜஸ் ஒரு குவெஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஃப் பேஜ் எழுதுன மாதிரி, ஒரு பேஜில் டூ குவெஷன்ஸ் வந்து எழுதுன மாதிரி ஃபைவ் பேஜஸ் வந்து டூ மார்க் குவெஷன் எடுத்துங்க, முடிச்சிருவீங்க ஃபைவ் பேஜஸில். ரிமைனிங் பார்ட் பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி பேஜஸ் எழுதுங்க. பார்ட் பி வந்து டுவெண்ட்டி பேஜஸ் எழுதிட்டு பார்ட் சி பார்த்தீங்கன்னா அந்த ரிமைனிங் இருக்க ஃபைவ் பேஜஸில் பார்ட் சி முடிச்சுங்க. இப்போ வந்து பார்ட் பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குவெஷன் வந்து ரெண்டாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஏபி அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா டூ பேஜ் வந்து அந்த ஏ குவெஷன் எழுதுங்க, டூ பேஜ் வந்து அந்த பி குவெஷன் வந்து எழுதுங்க. இதேமாரி ஒரு குவெஷன் வந்து ஃபோர் பேஜ் எழுதுங்க பார்ட் பி. பார்ட் சி பார்த்தீங்கன்னா ஃபைவ் பேஜ், ஒரு குவெஷன் தான் உங்களுக்கு அது இருக்கும், அதை வந்து ஃபைவ் பேஜ் எழுதுங்க. ஓகேவா, மறுபடியும் சொல்கிறேன், பார்ட் பி பார்த்தீங்கன்னா ஒரு குவெஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர் பேஜ் எழுதுங்க போதும். அதே வந்து உங்களுக்கு ரெண்டாக கேட்டிருந்தாங்கன்னா ஏ வந்து ரெண்டு பேஜ் பி வந்து ரெண்டு பேஜ் அப்படி எழுதிக்கிங்க. இப்படி தான் நீங்கள் பேஜஸ் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி எழுதுங்கன்னா எல்லா குவெஷனும் வந்து உங்களால் கவர் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. டெலகிராமில் ஜாயின் ஆயிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உடனே அப்டேட் தெரிஞ்சுக்க.